ஹாய் ஹலோ வெல்கம் டு திரீடியன்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இதில் இதில் மல்டி பீன்ஸ் 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 யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன நீங்கள் சேர்த்துக்கலாம் சுண்டல் ராஜ்மா ஒயிட் சோயா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நைட்டே ஊற வச்சிருங்க ஒரு குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சிருங்க ஒரு பேனில் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒடிசா இருக்கிற மூணு கார்லிக் சேர்த்துக்கோங்க கூடவே மூணு வரமிளகா சேர்த்துக்கோங்க சில்லி ஃபிளேக்ஸ் நம்ம உடம்புக்கு நல்லதில்ல அதில் இருக்கிற வெதை நம்ம குடலில் ஒட்டிக்கும் அது டைஜஸ்டன் ஆகாது அதனால நான் இப்படி பண்ணிக்கிறேன் நம்ம சூப் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வரமிளகாவை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஒரு வெங்காயம் சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க அது சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஒயிட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க மூணு தக்காளி பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க நீங்க டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு தக்காளி போட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் விட்டுக்கோங்க மூடி வச்சு குக் பண்ணீங்கன்னா தக்காளி எல்லாம் சீக்கிரம் வதங்கிடும் இப்ப நம்ம இதுல பொடிசா நறுக்கின கேரட் கால் கப் பீன்ஸ் கால் கப் சேர்த்துக்கோங்க உங்க இருக்கிற பாஸ்தாவோ ஸ்பெகட்டியோ எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் நான் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அனிமல் ஷேப்ல இருக்கிற வீட் பாஸ்தா யூஸ் பண்றேன் ஹாஃப் கப் பாஸ்தா சேர்த்துக்கோங்க யூஸ்வலா பாஸ்தா தண்ணி கொதிக்க வச்சுட்டு தான் சேர்ப்பாங்க எனக்கு இந்த மெத்தட் சூட் ஆகிறனால நான் இப்படி பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பாஸ்தாக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க பட்டாணி கால் கப் கார்ன் கால் கப் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே ஃப்ரோசன் யூஸ் பண்றதுனால நான் குக்கர்ல வேக வைக்கல இட்டாலியன் சீசனிங் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம முன்னாடியே வேக வச்ச பயிரையும் இது கூட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க இது கூட கேப்சிகம் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுல அரை டீஸ்பூன் சக்கரை அரை டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம பாஸ்தா எல்லாம் நல்லா குக் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க ரொம்ப நல்லாவே குக் ஆயிடுச்சு நம்ம முன்னாடியே போட்ட வர எல்லாம் எடுத்துரலாம் இந்த சூப்ல பீன்ஸ் காய் பாஸ்தா எல்லாமே இருக்கறதுனால டேஸ்டியாவும் இருக்கும் ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஹெல்த்தியும் கூட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ